இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் வேகன்சி போட்டிருக்காங்க. இந்த வேகன்சிக்காக எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வேகன்சிக்காக ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூன் 30ஆம் தேதிக்கு உள்ளாடி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களால் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்லேயும் ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன்லேயும் ஃபீஸ் பே பண்ணிக்க முடியும். ஜூலை 5ஆம் தேதிக்கு உள்ளாடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிங்கன்னா தான் ஜூலை 7ஆம் தேதிக்கு உள்ளாடி உங்களால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ஃபைனலாக சப்மிட் பண்ண முடியும். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கான்ஸ்டபிள் பசங்களுக்கு 4403 வேகன்சியும் பொண்ணுங்களுக்கு 4216 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே, இதுபோல் நிறைய ஜோன்ஸில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பேஜில் பார்த்துக்கோங்க. இந்த வேகன்சிஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 25 வயசும் இருக்கணும். உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களோட வயசில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வேகன்சிக்கு எலிஜிபிளான்னு இந்த பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாமே 500 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு அதில் 400 ரூபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மற்ற மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாமே 250 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ணால் போதும், உங்களுக்கு இதில் ஃபுல் அமௌண்ட்டுவே ரீஃபண்ட் தந்துடுவாங்க. இந்த வீடியோவில் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஜய்டெக் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் வேகன்சிக்காக அப்ளை பண்ணுற லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்துடும். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் எஸ்ஏ வேகன்சியும் போட்டிருக்காங்க. அந்த வேகன்சிக்கும் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் செலக்ட் எ குரூப் டு அப்ளை இந்த பேஜ் வரும். இதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, குரூப் இ, குரூப் எஃப் இது போன்ற கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குரூப் ஏக்கு அப்ளை பண்ண போகிறேன். இது சதர்ன் ரீஜியனில் உள்ள குரூப். நீங்கள் வேகன்சியை பொறுத்தும் எந்த குரூப்புக்கு வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் எஃப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அதில் மேல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் கான் த்ரோ த என்டையர் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் இந்த பாக்ஸ்லையும் ஐ டிக்ளேர் தட் ஐ ஃபுல்ஃபில் ஆல் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மென்ஷன் தேரின் இந்த பாக்ஸ்லையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அப்புறம் சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட்டில் கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதற்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த குரூப்போட நேம் வந்திருக்கும். அதை
வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ குரூப் சேஞ்ச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட பேரு, உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல எந்த மாதிரி இருக்கோ அது போலவே என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட பேரை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதியை என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் பாக்ஸில் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா ஐ ஹேவ் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணி இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஐ ஹேவ் அப்ளைட் ஃபார் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, நான் அதனால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த பாக்ஸில் உங்களோட அப்பா பேரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட அம்மா பேரை என்டர் பண்ணிக்கோங்க இந்த மதர்ஸ் நேம் பாக்ஸில். அப்புறமா உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் அவங்க ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சாவை என்டர் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற டிக்ளரேஷன் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற கிளிக் டு கண்டினியூ இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிளிக் டு கண்டினியூ கொடுத்த அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் சரி பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை காசு கட்டி தான் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போவே உங்களோட டீட்டெயில்ஸை சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா பாட்டமில் இருக்கிற நோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம் டீட்டெயில்ஸ் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ண அப்புறம் பாட்டமில் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரையும் கொடுத்த இமெயில் ஐடியும் ஓடிபி மூலம் வெரிஃபை பண்ணணும். அதற்காக டாப்பில் ரெட் கலரில் வெரிஃபை த்ரோ ஓடிபி இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில வேளைகளில் ஓடிபி உடனே வராது. உங்களுக்கு ஓடிபி உடனடியாக வந்துச்சுன்னா அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலைன்னா டாப்பில் நாட் ரிசீவ்டு ஓடிபி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நாட் ரிசீவ்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் மறுபடியும் என்டர் பண்ணி பாட்டமில் இருக்கிற ரீசெண்ட் ஓடிபி இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஹோம் பேஜில் வந்தும் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓடிபி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளேல வந்துடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நோட் பண்ண அப்புறம் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் பேஜில் காமிச்ச ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறம்
பாட்டம்ல இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உள்ளாடி லாகின் ஆகிடும். அப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக இருக்கிறதுல உங்களோட ரிலிஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி செக்பாக்ஸில் உங்களோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் SCST-ஆக இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாட்டமில் ஓபிசி நான் கிரீமி லேயர், ஓபிசி கிரீமி லேயர் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆனுவல் இன்கம் 8 லேக்ஸுக்கு மேலாக இருந்துச்சுன்னா அவங்க கிரீமி லேயரில் வருவாங்க. 8 லேக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க நான் கிரீமி லேயரில் வருவாங்க. உங்களோட கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா உங்களோட காஸ்ட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாச்சுன்னா இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தீங்கன்னா இந்த பீரியடுக்குள்ளாடி இருந்தீங்கன்னா அதில் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா இதில் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் அவைல் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சர்டிஃபிகேட் வாங்கி இதில் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற ஃபீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு 250 பே பண்ண வேண்டியது இருக்கும், அதையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நான் இதில் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுக்கறதுனால 500 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதில் 400 ருபீஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு சில கேட்டகரிஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா அதை எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததா சோனல் ரயில்வே ப்ரிஃபரன்ஸ். இதில் நீங்கள் எந்த சோனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அதையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எந்த சிலபஸில் முடிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிகிரியும் கொடுத்துக்கோங்க. உங்களோட மதர் டங், நீங்கள் இங்கிலீஷை தவிர எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அதையும் இந்த அதர் டீட்டெயில்ஸ் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பாக்ஸில் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற டிக்ளரேஷன் இந்த செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டிக்ளரேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்புறமா செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்டுக்காக. நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா 500 பே பண்ணுறவங்களுக்கு 400 ருபீஸ் ரீஃபண்ட் கொடுப்பாங்க.
250 பே பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் கொடுப்பாங்க. இது நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற டிக்ளேர் செக்பாக்ஸை டிக் பண்ண அப்புறம் சேவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கோங்க. சேவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் பேங்க் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணிக்கலாம், கார்ட் மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லான் ஜென்ரேட் ஆகும், அந்த செல்லானை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பே பண்ணீங்கன்னா உங்களோட பேமெண்ட் இந்த அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் 2 days எடுத்துக்கும். பேங்க் மூலமாக பே பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் உடனே உங்களுக்கு முடிஞ்சிடும். நான் இதில் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாட்டமில் பே நோ ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதில் நெட் பேங்கிங் மூலமாக காசு பே பண்ணுறேன். நீங்கள் காசு பே பண்ண அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ப்ராப்பராக இருக்கணும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அப்லோட் ஃபோட்டோ கொடுத்த அப்புறம் பாட்டமில் இருக்கிற சப்மிட்டை கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்லோட் கொடுத்த அப்புறம் உங்களோட ஃபோட்டோ இந்த லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே ஆன அப்புறமா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். பாட்டமில் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி.